या देवी स्तूयते नित्यं पारगैः सा मे वसत् जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती पराङ्क्षौपाशमभीतिमुद्राम् बालार्ककोटिप्रतिभां त्रिनेत्रां भजेऽहमाद्यां भुवनेश् सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके षण्येत्र्यम्बके गुणाश्रये गुणमये नारायणि परित्राण शरणागतदीनार्तपरित्राणपरायणे <Coughs> देवी सर्वभूते श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं स्तोत्रकृतम् मद्देशिकञ्चापि नमामि वित्यै श्रीदत्तदेवम् श्रीरामकृष्णञ्च सदाशिवेन्द्रं स्वयं प्रकाशाख्यमुनिप्रकाण्डम् अस्मद्गुरून् <coughs> गोचरं सर्ववेदान्तसिद्धान्तगोचरं गोविंदं गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् नूत्यम्बदावद् श्लोक। श्रुति प्रमाणकमते स्वधर्म निष्ठातवाशुस विशुद्धबुद्धे <coughs> परेदनम संसारसमूलनाश श्रुति प्रमाणकमते स्वधर्म निष्ठातवाशु विशुद्धबुद्धे विशुद्ध परेदनम संसारसमूलनाश மோக்ஷத்துக்கு சாதனம் என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை சுருக்கமாக உபதேசம் பண்ணுகிறார் ஆக பகவான் சிருஷ்டி பண்ணுற போதே வேதத்தோடையே சிருஷ்டி பண்ணியிருக்கிறார் என்று வேதங்கள் சொல்கிறது அதாவது பிரம்மாவை சிருஷ்டி பண்ணுற போது பிரம்மா கிட்ட வேதத்தை கொடுத்து தான் சிருஷ்டி பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லி உபனிஷத்துக்குள்ள மந்திரங்கள் இருக்கு யோ யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யா யார் எங்கேயே பாருங்க பரவாயில் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யா பூர்வம் பிரம்மாணம் விததாதி யார் முதல்ல பிரம்மதேவனை சிருஷ்டி பண்ணி யோவை வேதாவிஷ்ட பிரகிணோதி தஸ்மை ஒரு பரம்பொருள் தத்துவம் அவரிடத்தில் வேதங்களையும் கொடுத்ததோ தகும்ஹ தேவம் அந்த தேவனை ஆத்ம புத்தி பிரகாஷம் ஆக விட்டுருங்க பரவால் ஆத்ம புத்தி பிரகாசம் ஆக மனசையும் புத்தியையும் பிரகாசப்படுத்துகிற முமுக் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தி அவரை நான் சரணாகிதி பண்ணுறேன் விட்டுருப்பா பரவால் எலக்ட்ரிசிட்டி வரவோ பண்ணு விட்டு முமுட்சொர்வைணமகம் பிரபத்தி அப்படின்னு நம்ம தினம் பிரார்த்தனை பண்ணுறோம் மோக்ஷத்தை விரும்புகின்ற நான் ஆக இந்த சிருஷ்டியே வேதத்தோடு சேர்ந்துதான் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய ஸ்ரத்த கீதையிலையும் பகவான் சொல்றார் சக யக்ஞா பிரஜா சிருஷ்டுவா யஜ்யத்தோடையே பிரஜைகளை சிருஷ்டி பண்ணினார் பிரம்மதேவன் அப்படிங்கிற போது யஜம்னு சொன்னால் அங்கே வேதங்களும் சேர்ந்துதான் வேதங்கள் இல்லாமல் யங்கள் கிடையாது அது மாத்திரம் இல்லை இன்னொரு ஸ்லோகத்தில் தெளிவாக சொல்கிறார் இந்த உலகத்தை நான் சிருஷ்டி பண்ணுற போதே லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா புறாப்ரோக்தா மயானக இந்த சிருஷ்டி சிருஷ்டி பண்ணுறச்சையே சிருஷ்டி பண்ணுறச்சையே நான் வந்து ரெண்டு நிஷ்டைகளை நான் சிருஷ்டி பண்ணுற போது பண்ணியிருக்கேங்கிறோம் ஆதிசங்கரங்க சொல்கிறார் புறா வேதாத்மனா மயா புரோக்தா வேதஸ்வரூபமாக நான் உபதேசம் கொடுத்துருக்கேன் சிருஷ்டி பண்ணியிருக்கேன் சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷா இந்த சிருஷ்டியை பற்றியெல்லாம் சொல்கிற போது எல்லா இடங்கள்லையும் இந்த வேதங்களை சொல்லப்பட்டிருக்கு அதனால் நம்ம புறக் எப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட் வித்து மேனுவலோடு தான் வருது எந்த ப்ராடக்ட்டும் ஒரு கார் வாங்கினா இவ்வளோ பெரிய புக்கு கொடுக்குறான் ஒரு சின்ன ஐ ட்ராப் வாங்கினா அது கூட ஒரு சின்ன பேப்பர் கொடுக்குறான் ஹவு டு யூஸ் இட் அப்படி சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு மேனுவல் கூடவே இருக்குது அது மாதிரி நமக்கு ஒரு ஸ்ரத்தை என்னென்னு கேட்டால் நம்ம பிறக்கிற போதே நமக்கு வேதங்களோடு தான் நம்ம பிறக்கிறோம் வேதங்கள் நம் கூடவே நமக்கு உதவி செய்கிறதுக்காக வருகிறது வேதம் முன்னாடியே தயாராக இருக்கு சொல்லப்போனால் ஆகவே அது என்ன பண்ணுகிறது இந்த உலகத்தில் நான் எப்படி வாழணுங்கிறதுக்கு எனக்கு குழப்பமே இல்லாமல் எனக்கு வந்து ஒரு வழிகாட்டுறது இப்போ நம்ம பிறக்கிற போது நமக்கு என்ன தெரியும் பிறந்தபோது ஒன்றுமே தெரியாது கையை காலை ஆட்டின்னு உட்காந்து இருந்திருப்போம் அப்போ எல்லாம் அம்மா தானே பண்ணுற நமக்கு என்ன அப்போ எப்படி இருக்கு எப்படி இருக்கணும் எப்படி நடக்கணும் போகணும்னு ஒன்றுமே தெரியாது நம்மளால் ஒரு டோட்டலி டிபெண்ட் அப்புறம் நாமளாக எழுந்து காரியம் பண்ணுறது நம்ம நடக்கிறது நம்மளுடைய வேலைகளை நாமளே பண்ணிக்கிறதுங்கிறது அதுக்கப்புறம்தான் வருகிறது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் நம்ம யோசிக்கணும் எல்லாரும் அப்படி தான் நம்மளை பெ பெற்றெடுக்கிற தாய்க்கும் அதே நிலை தான் அவளுடைய தாய் அவளுடைய தாய் அப்படி தானே போயின்னு இருக்கு அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நான் எதுக்காக பிறந்திருக்கேன் இங்கே என்ன நான் பெர்மனெண்ட்டாக இருக்க முடியுமா யாரா பெர்மனண்ட்டாக இருக்கிறவன் இருக்கானா ஒன்றும் கிடையாது அப்போ எனக்கு கைட் பண்ணுறதுக்கு யார் இருக்கா எனக்கு வேலை என்ன பண்ணுறது தெரியல அனிமலுக்கெல்லாம் அது ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துட்டார் நான் ஹியூமன் நான் மனிதனாக இருக்கிறேன் இப்போ எனக்கு வந்து இங்கே எப்படி வாழணும் வாழக்கூடாதுங்கிற அறிவு எனக்கு வேணும் அதனால தான் நான் வந்து முதல்ல எனக்கு எனக்கு கல்வி அக்ஷராபியாசம் பண்ணி அன்னப்பிராசனம் பண்ணி அதுக்கப்புறம் அக்ஷராபியாசம் பண்ணி வித்தியை வர ஆரம்பிக்கிறது வித்தைக்குள்ளே நான் நுழையிறேன் முதல்ல எடுத்தவுடனே அறிவு தானே எழுத்து படிக்கிறேன் எழுத்து படித்ததுக்கு பிறகு எனக்கு நூல்கள் கற்பிக்கப்படுகின்றன எப்படிப்பட்ட நூல்கள் கற்பிக்கப்பட வேண்டுமோ அது இல்லை பிள்ளைங்கிறது வேறு விஷயம் என்ன ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பனானா ஃபார் கேட் அதுதான் இப்போ படிக்கிறாங்க ஆன்னு சொன்னாலே மகாவிஷ்ணுன்னு சாஸ்திரத்தில் இருக்குது அகாரமே அகாரோவை சர்வாவாக் இப்போ உடனே ஆனாலிருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து நம்ம சிஸ்டம் அதெல்லாம் படித்து மனப்பாடம் பண்ணி ஒன்றும் ஆத்திசூடி படி இல்லாட்டி கொன்றை வேந்தன் படி இதெல்லாம் பேசிக் இதுக்கப்புறந்தான் மற்ற எல்லாம் அப்படின்னு வச்சிருக்கு எல்லாம் மாற்றினுட்டோம் நம்ம அதை பற்றிலாம் இப்போ நம்ம ரொம்ப பேசி பிரயோஜனம் கிடையாது அதனால் எனக்கு வந்து புறக்கிறச்சையே என் கூடவே எனக்கு வந்து எனக்கு அம்மா அம்மாவயத்திலேருந்து பிறந்தது ஒரு பிறப்பு வித்தே வர்றபோது தான் ரெண்டாவது பிறப்பு அது வந்து அறிவு அறிவு உடல் இது என்னது இது ஊணுடல் ஊனு உடல் சரீரம் இது ஊனுடல் அது அறிவு உடல் அந்த அறிவு உடல் தான் வந்து ஊனுடலையே சரியாக நடத்தி ஆகணும் இல்லாட்டி இந்த ஊனுடலை எப்படி வழி நடத்துறது ஊனுடல் உள்ளுக்குள்ள இருக்கிற நுண்ணுடல் அறி இது மனம் இதெல்லாம் நான் வழி நடத்தி ஆகணுமே இப்போ எனக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இருக்கிற காலத்தில் தூங்குற போது இந்த வேலை இல்லை வேதமே சொல்கிறது தூக்கத்தில் வேதாகா அவேதாக பவந்தி பிதா அபிதா பவதி மாதா அமாதா பவத்தின்னு வேதமே சொல்கிறது மிருகதாரணி கோபநிஷன் அது இல்லை இப்போ வந்து முழிச்சுன் இருக்கிற போது எனக்கு கைடன்ஸ் வேணும் அந்த கைடன்ஸ் வந்து என்னை வந்து நடுவில் வந்து நான் மாட்டிக்கப்படாது அதுக்கு ஒரே பிரமாணம் வேதாகா அதனால் நமக்கு அவ்வளவு மதிப்பது பேர் இல்லை அதனால்தான் அவர் அதை ரொம்ப இதாக சொல்கிறார் இந்த ஒரு ஸ்லோகம் நூற்றி ஐம்பதாவது ஸ்லோகம் ஞாபகம் வச்சுக்கலாம் விவேக சூடாமணியில் நூற்றி ஐம்பதாவது ஸ்லோகம்ங்கிறது மனசில் எப்போது இருக்கணும் இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன் ஏன்னால் இதை பின்னால் அவர் சொல்ல போகிறார் முதல் முதல்லையே என்ன சொன்னார் ஒரு ஸ்லோகம் சொன்னார் பறக்கிறதுலையே வந்து அங்கே சொன்னது ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லாக பிராமணன் இப்போ நம்ம எல்லோரும் கலந்து உட்கார்ந்துருக்கோம் அங்கே இருக்கிறது முழுக்க முழுக்க யாருன்னா வேதம் படிக்கிறவன் எல்லாரும் அப்படி அந்த காலத்தில் அவர் இந்த ஸ்லோகங்களை பார்த்தா அப்படி தான் இருக்குது அப்போது என்ன சொல்கிறார் பிறக்கிறதுலேயே வந்து இந்த உயிருக்கு மனித உடல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்புறம் அதுலேயும் ஆணா பிறக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் வேதம் படிக்கிறது ரொம்ப அரிய வாய்ப்பு வேதம் படித்தா மாத்திரம் போகாது அதில் சொல்லியிருக்கிற கடமைகளை செய்கிறவன் ரொம்ப அரிது அதை செஞ்சால் மாத்திரம் போகாது அதில் விவேகம் வர்றது ரொம்ப அரிது அந்த அதில் விவேகம் வந்தாலும் போகாது இந்த சந்யா வைராக்கியம் வரணும் அது வந்தால் போகாது குரு கிடைக்கணும் குரு கிடைச்சா போகாது அவர் சொல்கிறதெல்லாம் புரியணும் புரிஞ்சால் போகாது அது நம்முடைய மனசில் ஆழமாக போய் சேரணும் இதுக்கு எத்தனை கோடி ஜென்மாவில் புண்ணியம் பண்ணியிருந்தால் கிடைக்குமோ தெரியலையேன்னு ஆரம்பிக்கிறபோதே சொல்லிட்டார் முதல் ஸ்லோகமே அதுதான் சித்தாந்த கோச்சரம் வந்து மங்கள ஸ்லோகம் ஃபஸ்ட்டு ஸ்லோகம் என்னது வைதிக பரதா ஆத்மானாத்ம ஜந்தூனா நரஜன்மூர்லம் தும்ஸ் தோ வித சதகோடி ஜென்ம சுகிருதைஹி புண்ணை வினா நேரத்தில் எல்லாருக்கும் மோட்சத்தில் அதிக்காரம் உண்டு மோட்சத்தில் யாருக்கும் தகுதி இல்லைன்னு யாருக்கும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி ஆதிசங்கரர் பிரம்மசூத்திரத்தில் விஸ்தாரமாக எழுதியிருக்கிறார் மற்ற ரிச்சுவல் பண்ணுறது சடங்குகள் பண்ணுறது வழிபாடுகள் பண்ணுறது சமூக கடமைகள் அதில் தான் கொஞ்சம் வேற்றுமைகள் தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக பொறுப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் சொல்கிறார் ஆனால் வேதம் வேதந்தான் பிரமாணம் கம்பராமாயணத்தில் பார்த்தா தெரியும் வேதமே ராமனுடைய ரூபத்தில் வந்ததுங்கிறார் கம்பர் சொல்கிறார் வேதமே ராமனுடைய வடிவத்தில் வந்தது அப்படின்லாம் சொல்கிறார் ராமோ விக்கிரகவான் தர்மஹா ராமன் வந்து தர்மத்தினுடைய ஸ்வரூபம் அறம் வளர்த்த நம்பி அப்படிங்கிறார் கம்பர் அறம் வளர்த்த நம்பி நடையின் நின்றுயர் நாயகன் நடையின் நின்றுயர் நாயகன்னா என்ன அர்த்தம் தர்ம மார்க்கத்தில் நடந்து உயர்ந்த தலைவன் நேற்றுக்கு ஒன்று ஒரு முக்கியம் ஒரு விஷயம் படித்தேன் இந்த ஓமந்தூர் ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா சீஃப் மினிஸ்டார் இருந்தார் அதாவது அவர் ஒரு தடவை ஏதோ திண்டிவனத்துக்கு போயிருந்தாராம் ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிட்டு அவர் வந்து அங்கே திண்டிவனத்துலேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தாச்சு சென்னைக்கு சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு தன்னோடய கார் நம்ம ரொம்ப ப்யூராக இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தவர் யார் அந்த ஓமந்தூரார் நம்ம சுத்தமாக இருக்கணும் கை சுத்தமாக இருக்கணும் நிர்வாகம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதில் ரொம்ப ரொம்ப கடைப்பிடிச்சவர் அது விடாமல் விரதம் விரதம் மாதிரி இருந்தவர் கார் நிறுத்தின உடனே பின்னாடி வந்து நிற்பாராம் அந்த கார்லேருந்து என்னெல்லாம் இறக்குறான்னு போப்பாராம் திண்டிவனத்துலேருந்து கார் வந்துவிடுதான் எங்கள் வீட்டுக்கு வந்துடுது இங்கே சென்னைக்கு பின்னாடி வந்து இப்படி கையை வச்சுன்னு பார்க்குறாராம் டிரைவர் அந்த இறக்கிற போது அவரோட சாமானை தவிர ஒரு பலாப்பழம் இருந்தது இது என்னப்பா பலாப்பழம் அப்படின்னு அங்கே திண்டிவனத்தில் நம்ம தங்கியிருந்த டூரிஸ்ட்டு அந்த இது கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் பிடபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸில் அங்கே இருந்து அந்த வாட்ச்மேன் கொடுத்தார் அதை கொண்டு வந்தேன் அப்படின்னு பிடபிள்யூடிடி டிபார்ட்மெண்ட்டிலேருந்து அங்கே இருக்கிற பங்களாவோட அங்கே இருக்கிற பலாப்பழத்தை நீ வந்து அவன் கொடுத்தான்னு கொண்டு இங்கே கொண்டுருக்க என்ன இது பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டோடது என்னோடது இல்லை அது எப்படி நீ கொண்டு வரலாம் அங்கேருந்து அப்படின்னு ஐயா கொடுத்தாங்க கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு நீ என்ன பண்ணுற இதை தலையில் வச்சுட்டு ஒரு பஸ்ஸை பிடிச்சி அங்கே கொண்டு போய் அங்கே அவன்கிட்ட கொடுத்துட்டு கொடுத்துட்டேன்னு ரசீது வா கொடுத்துட்டேன்னு ரசீது வாங்கிட்டு வாங்குறாரு ரெசிப்டை வாங்கிட்டு வாங்குற ஐயா இது இன்னும் போனால் இன்னும் செலவாகுங்க அப்படின்னு செலவானாலும் பரவாயில்ல நான் தரேன் கொண்டு போய் கொடுத்துட்டுவோம் அமிழ்தனும் இனி எதடி பாப்பா இது ஆன்றோர் தேசமடி பாப்பா அதுதான் இல்லை பல தோப்பே வாங்கிடுவோம் எடுத்துட்டு போயிடுவோம் என்ன அப்படி இருக்கிற காலம் எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்க இப்போ இந்த வேதங்கள் எல்லாம் எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எல்லாம் வந்து தர்மா தர்ம விவேக் தர்மா தர்ம விவேக் ஆஹா இந்த ஜென்மா ஏதோ ஒரு கான்டெக்ட்டு சொல்ல வந்தேன் பரவாயில்ல அதாவது மனித பிறவி நான் பிறக்கிற போதே எனக்கு சாஸ்திரங்கள் அவைலபிளாக இருக்குது நான் பண்ணின புண்ணிய நான் பிறக்கிற போதே அன்சிவிலைசேஷனில் நான் பிறக்கலை பிறக்கிற போதே ஒரு கல்ச்சர்டு க சமூகம் நக வளர் நாகரீகம் வளர்ந்த ஒரு சமூகத்தில் பிறந்திருக்கேன் அது மாத்திரமில்லை வேதங்கள் தயாராக இருக்குது நீ இப்படி இருந்தால் உனக்கு குழப்பம் வராமல் நீ வாழலாம் வேதங்கள் எதுக்காக இருக்குதுன்னு கேட்டால் நமக்கு குழப்பம் இல்லாமல் நம் இல்லாட்டி நாமளாக யோசித்தா ஆயிரம் குழப்பம் வரும் வேதங்கள் சொல்லி எடுத்தோன்னு அது கவலையே இல்லை எங்கள் நான் தேனி பக்கம்லாம் கிராமத்து ஜனங்கள்லாம் வருவாங்க எங்கிட்ட அவங்க வந்து அவங்க ரொம்ப பக்தி என் பேரில் ரொம்ப பக்தி சாமி நீங்கள் சனிக்கிழமை ராகு காலத்தில் பண்ணுனா கூட பண்ணிடுவோம் சுவாமி அந்த புண்ணியம் இதெல்லாம் உங்களோட சேர்ந்தது சாமி நீங்கள் சொல்கிறது தான் அப்போ நமக்கு எவ்வளோ பொறுப்பு வந்துடும் ஏதோ ஒரு காரியம் பண்ணணுங்கிறாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா போகிறோம் அது ஒரு என்ன சொல்கிறது பரிபூர்ணமான சுவாமி நம்மளை தப்பாக கைடு பண்ண மாட்டார் என்ன நம்பிக்கை இப்போ நமக்கு எவ்வளோ பொறுப்பு வந்துடும் இப்படி ஒரு என்னது என்னது முரட்டுத்தனமாக குருட்டுத்தனமான இல்லை அவ்வளவு பரிபூர்ண ஸ்ரத்த அப்போ அது எதுக்கு சொல்கிறேன் என்ன அவளுக்கு குழப்பமே கிடையாது கன்ஃபியூஷனே கிடையாது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கான் இங்கே இந்த இன்டலெக்சுவல் அரகண்ட்டாக இருக்கிறவன் தான் வந்து சாமி சொன்னால் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் தெரியும்ல அப்படிப்பா யோசி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அவர் சொல்கிறது பண்ணிட முடியுமா அப்படிங்க அங்கே கிராமத்தில் இருக்கிற ஒன்றும் குறவில்லை நிறைய நல்ல வசதியாக இருக்காங்க எல்லாம் இது இருக்குது ஆனால் பரிபூர்ண ஸ்ரத்தை நிஷ்கப்படமான ஒரு ஸ்ரத்தை தப்பாக நம்மளை கைட் பண்ண மாட்டார் அவ்வளோ ஒரு திருடம் அது மாதிரி வேதத்து மேல் நமக்கு அது இருக்கணும் வேதம் வந்து தப்பாக நம்மளை சொல்லாது அதனால் நமக்கு திருக்குறள் இருக்குது எதாக இருந்தாலும் நீங்கள் திருக்குறளை பாருங்க திருகுறளை பார்த்தாலே நம்மளை மாற்றிடும் படிச்சுட்டே இருந்தாலே ஆக நேற்றுக்கு இதெல்லாம் ரொம்ப நிறைய பார்த்துருக்கோம் இருந்தாலும் திரும்ப திரும்ப அது ஒரு அந்த ஏரியாவை டுவெல் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆக ஸ்ருதி பிரமாண ஏக்க மத்திகி மனசு முழுக்க எதாக இருந்தாலும் வேதத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதில் என்ன சொல்லியிருக்குன்னா கடமைகளை ஒழுங்கா செய் இப்போ வேதங்கள்லேயே விதித்த கடமையை செய்கிறதா வேதங்களில் சொல்லப்பட்டது வேதத்தை விட ஸ்ரு ஸ்மிருதிகளில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் செய்கிறதானா நம்ம நேற்றுக்கு பார்த்துட்டோம் சிம்பிளாக இப்போ நீங்கள் பேங்க் உத்தியோகம் போனாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி நீ வந்து காய்கறி வியாபாரம் பண்ணாலும் சரி என்ன வேணாலும் பண்ணின்று இந்த மூணை விடாதப்பா யக்ஞதான தபஸ் எல்லாரும் பண்ணும் இப்போ வந்து காமன் சுதர்மந்தான் எல்லாருக்கும் செய்ய வேண்டியது அந்த காலத்தில் வந்து சமூகத்துக்கு செய்ய வேண்டியதுலையும் பிரிச்சுட்டாங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அதெல்லாம் முடியாது ப்ராக்டிக்கலாக வராது ரெலவெண்ட்டாகவும் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பிராமின் கம்யூனிட்டியே இருக்குமான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா எல்லாம் நிறைய காஸ்ட் மேரேஜ் நிறைய நடக்குது ஆகையினால இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பிராமின் கம்யூனிட்டி இருக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது அப்படி இருந்தாலும் வந்து அந்த பியூரிட்டி மெயின்டைன் ஆகுமான்னு தெரியாது ஏன்னா ஜெனட்டிக் பியூரிட்டி ஆஃப் இந்தியன் காஸ்ட் சிஸ்டம்னு ஒரு ஜெர்மன்காரன் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான் அது எங்கே இருக்குதுன்னு சொல்கிறான் தெரியுமோ ஓன்லி இன் ட்ரைபல் ஏரியாவில் இருக்குது ட்ரைபல்க்கு தான் இருக்கான் அது போயிட்டு தான் இந்த பக்கம்லாம் ஜெனட்டிக் பியூரிட்டி ஆஃப் இண்டியன் காஸ்ட்டு சிஸ்டம் அதெல்லாம் இப்போ நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் அந்த புத்தகமெல்லாம் ஒரு காலத்தில் படித்தேன் எதுக்கு சொல்கிறேன் அது வந்து அதை அப்படியே கொண்டு போகிறது அதில் சில கொஞ்சம் தீமை குறைவு நன்மை அதிகமாக இருந்தது இப்போ அப்படிலாம் சொல்ல முடியாது அதனால் அதை பற்றி பேசுகிறதில் ரொம்ப பிரயோஜனம் கிடையாது ஏன்னா இப்போ பணம் பெருசாக இருக்கிறதுனால பண்பாடு அதெல்லாம் மற்றதெல்லாம் தான் அதனால் ல லக்ஷ்மி தான் பணம் வந்து சாதனமாக இருக்கிறத விட சாத்தியமாயிடுச்சு அது இருந்தால் ஏதோ ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஒரு பெரிய ஃபீலிங் பகவானை விட அது பெருசு ஆக யக்ஞதான தபஸ்ஸுன்னு பொதுவாக சொல்லிடுறோம் யக்ஞதான தபஸை சுதர்மம்னு சொல்லிடுறோம் ஏன்னா பகவானை பூஜை பண்ணுப்பா இந்த பஞ்சமகா யஜத்தை எல்லாரும் பண்ணலாம் வைதிகமான பஞ்சமகா யஜ்யம் கொஞ்சம் சூக்ஷமானது அதனால் இப்போ என்ன சொல்கிறது எல்லாரும் வந்து ஈஸ்வரனை பகவானை பூஜை பண்ணுங்கோ பெரியோர்களை பெற்றோர்களை எல்லாம் பாதுகாப்பு கொடுங்கோ அவர்கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருங்கோ சாஸ்திரங்களை கொஞ்சமாவது படியுங்கோ முடிஞ்ச வரைக்கும் இன்னொருத்தருக்கு உதவி செய்யுங்கோ ஒப்புர வரிதல்னு பல்லு வள்ளுவர் பத்து குரல் சொல்லிவிட்டார் சமூகத்துக்கு உதவி செய்கிறது ஒப்புரவு செய்யுங்கள் அந்த மாதிரி பரோபகாரம் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கோ செடி மரங்கள் எல்லாம் நிறைய நடுங்கோ இப்போ நதிக்கரையிலெல்லாம் மரம் போயிடுத்துங்கிறதுனால தான் ப்ராப்ளம்ங்கிறாங்க எல்லா இடத்துலையும் மரம் வைங்கோ மரத்தை காப்பாத்துங்கோ அப்புறம் வந்து பசுமாடு பசுமாடெல்லாம் ரொம்ப ஓவராக அடித்து கொல்லாதீங்கோ பசுமாடெல்லாம் கொஞ்சம் காப்பாத்துங்கோ ஏன்னா பசுமாடு இல்லைன்னா நம்ம சாஸ்திரப்படி கோ கோபிராமணேபியாக வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் ஆனினம்னா என்னது பசுமாள் வானவர்னா என்ன தேவர்கள் அந்தனர்னால் யார் வேதம் சொல்கிறோம் ஆக வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் அப்படின்னு திருஞான சம்பந்தர் மதுரையில் ஓலையில் எழுதி போட்டார் ஜலத்தில் பத்து பாட்டு அது வந்து நேராக எதிர்த்துக்கிட்டு போச்சான் திருவேடகம் வரைக்கும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மதுரையிலேருந்து வைகையில் போட்ட உடனே இது புனல்வாதம் சமணர்களுக்கும் இவருக்கும் நடந்த உடனே இந்த பாட்டை தான் எழுதினார் ஆனினம் வாழ்க பசுமாடு இல்லைன்னா பால் இல்லை பால் இல்லைன்னா நெய் இல்லை நெய் இல்லைன்னா ஹோமம் இல்லை அப்போ பசுமாட்டுக்கு அதுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் நிறைய இருக்குது இருக்கட்டும் ஆக இந்த பசுக்களை பாதுகாக்கிறது இந்த மாதிரியாவது பண்ணிகிட்டு இருந்தால் போதும் அதுக்கு நிறைய இதுக்கெல்லாம் அதிருஷ்ட சக்தி இருக்குது நம்ம நினச்சின்னு இருக்கோம் அதாவது பேசாமல் இருக்கிறதுங்கிறதுனால ஏற்படுற புண்ணியம் நிறைய இருக்குது அதாவது இந்த ரிச்சுவலால் வர்ற அதிருஷ்டத்தை விட வேல்யூஸால் மாற்றங்கள் அதிகம் பவர்ஃபுல் நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஹோமங்கள் பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் அதில் வர்ற விட ஜபம் பண்ணுறது அதிருஷ்ட சக்தி கூட இல்லாட்டி கிருஷ்ணர் ஏன் யக்ஞானாம் ஜப யக்ஞ்சிங்கிறார் இந்த யஜத்தில் வந்து நிறைய ஹிம்சை தோஷங்கள்லாம் வருங்கிறார் ஆதிசங்கரர் அதாவது நம்ம வெளியிருக்கே அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் கிடையாது சு சுனி ஏன்னா சுநிபுணாமப்பி சூக்ஷ்மாபராத தரிசனாத் எப்பேற்பட்ட நிபுணனாக இருந்தாலும் கொஞ்சம் தப்பு வந்துடுங்கிறார் பிரம்மசூத்திரத்தில் ஒரு டாபிக் பெருசாக போகிறது கர்மத்தினால மோட்சம் இல்லை அப்படிங்கிறத பற்றி சொல்கிற போது கேட்குறார் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக பண்ண முடியுமான்னு கேட்குறாரு முடியாதுங்கிறான் அப்போ எப்படி கர்மத்தினால் மோட்சம் கிடைக்கும் ஒன் ஆஃப் தி ஆர்குமெண்ட் ஒரு விதமான விசாரம் அதனால் எதுக்கு சொல்கிறோம்னா இந்த பூஜைகள் சடங்குகள் பண்ணுற போது நிறைய பேர் சேர்ந்து பண்ணணும் அதில் ஏதாவது மந்திரலோபம் தந்திரலோபம் ஸ்ரத்தா லோபம்லாம் இருக்குது எல்லாம் நிறைய குறைபாடுகள் இருந்தால் அதனால் அதில் ஒரு பூர்ணத்துவம் வராது நம்ம தனியாக உட்காந்து ஜப்பம் பண்ணினோமானால் அதுக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அதில் ஏகப்பட்ட அதில் கொஞ்சம் ஹிம்சை இருக்குங்கிறார் ஆதிசங்கரர் சடங்குகள் வழிபாட்டில் ஹிம்சை கொஞ்சம் இருக்குது ஆனால் நானாக உட்காந்து ஜபம் யம் பண்ணுறேன் ஜபம் பண்ணுறேன்னா அதுக்கு சக்தி கூட ஆனால் அதுவும் தேவைப்படுறது அந்த மாதிரி ரிச்சுவலும் தேவைப்படுறது அது வேறு விஷயம் அதை விட வந்து நான் சத்குணங்களை சாஸ்திரம் சொல்லியிருக்கிற குணங்களை போது இருக்கிற அதிருஷ்டம் கூட அதிருஷ்டம்னா என்ன அதுக்கு ஒரு பவர் இருக்குது ஒரு சக்தி இருக்குது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத ஒரு சக்தி இருக்குது அதில் வேணும் அது இப்படி இருக்குது அது வேலை செய்யும் அது இப்போ நான் ஃபாலோ பண்ணினா இன்னொரு நாளைக்கு அதுக்கு எனக்கு பெனிஃபிட் வரும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வேணும் ஆக இந்த தர்மங்கிறத பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது சடங்குகள் ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் ரிச்சுவல்ஸ்னால சில நன்மை இருக்குது அதுக்காக நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுன்னு சொல்ல மாட்டேன் அதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியாது ஏன்னால் வேதமே சொல்கிறது அதுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அதுக்கு நன்மையும் இருக்குது முண்டக்கோபனிஷத்தில் முதல் முண்டக்கத்தில் ரெண்டாவது கண்டத்தில் முதல் மந்திரத்துலேருந்து ஆறு மந்திரம் படித்து பார்த்தா கர்மாவை ரிச்சுவல் எல்லாம் அப்படி ஸ்துதி பண்ணுறது உடனே ஏழாவது மந்திரம் உடனே சொல்லுகிறது இல்லை பன்னெண்டாவது மந்திரம் சொல்லுகிறது அதுக்கு முன்னாடியே சொல்கிறது ப்ளவாகியதே அதிராகா யக்ஞரூபாகா இதெல்லாம் வந்து வலுவற்ற தோணிகள் அப்படின்னு அதே வேதம் சொல்கிறது எந்த வேதம் கர்மாவை புகழ்கிறதோ அதே வேதம் கர்மாவோட லிமிட்டேஷன்ஸையும் சொல்கிறது எதுக்கு இதை சொல்கிறேன்னா இப்போ வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சடங்குகள் வழிபாடுகள் இதெல்லாம் செய்கிற போது அதுக்கு ஒரு அதிருஷ்ட சக்தி வருகிறது நான் ஏற்கனவே இதை சொன்னிருக்கேன் சடங்குகள் அது சொல்ல வந்தேன் அதாவது அப்புறம் வந்து கடமைகள் எல்லாமே தர்மம் ஸ்வதர்மம்னு சொன்னால் என்னென்னா குழந்த குழந்தைய உண்டு பண்ணுற கன்செப்ஷன்லருந்து அவன் செத்து போனதுக்கு அப்புறம் பண்ணுற சிராதம் வரைக்கும் அதாவது இது வந்து சிலதெல்லாம் அப்பா அந்த குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு சம்ஸ்காரம் பண்ணுறதெல்லாம் அப்பா அம்மா அவனாக இன்டிபெண்ட்டாக பண்ணுற வரைக்கும் இவங்களுடைய ஹெல்ப் இருக்கு அதுக்கப்புறம் அந்த ஜீவன் தனக்குத்தானே சம்ஸ்காரங்களை பண்ணிக்கிறான் அப்புறம் வயசான பிறகு தாய் தந்தையர்களுக்கு முடியலேன்னு சொன்னால் இவன் பண்ணுறான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எப்படிலாம் நம்ம சிஸ்டம் இருக்குங்கிறது சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது நான் பூர்வாசிரம என்னுடைய பூர்வாசிரமத்தில் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னாலோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னாலோ சந்தியா வந்தனம் பண்ணி சந்தியா வந்தனம் எப்படி பண்ணுறது உடம்பு சரியில்லை காய்ச்சலில் படுத்திருக்கேன் சந்தியாவந்தனம் வந்தனம் பண்ண பண்ணி ஆகணும்பர் என்னுடைய பூர்வாசிரம பண்ணி தான் ஆகணும்பர் அதுக்கு என்ன பண்ணுவார்னா அவர் சந்தியாவதனம் பண்ணி முடிச்சுட்டு எனக்காக அவர் சந்தியாதனம் பண்ணுவார் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த கையில் ஜலம் விட கையில் இப்படி விட சொல்லி இது பண்ணி சொல்லி விடுவார் விட்டு விடுவோம்பர் அவருக்கு முடியலன்னா நான் பண்ணணும் அதே மாதிரி இது எந்த இருக்கோ தெரியாதுன்னு இது ஒன்று அவர் பண்ணுவார் சந்தியாவதனத்தை ஒரு நாளை விட ஒத்துக்க மாட்டார் நான் இது எங்கேயுமே சொன்னதாக எனக்கு ஞாபகமே இல்லை எப்படின்னா அந்த மாதிரி அது பெர்ஃபெக்ஷன் அதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது எதுக்கு சொல்கிறேன் இந்த குழந்த பிறந்தத்தில் அதாவது ஒருத்தருக்காக இன்னொருத்தர் பண்ணுற சம்ஸ்காரத்துக்காக சொல்ல வந்தேன் அப்போ நான் பிறக்கிற வரைக்கும் எனக்கு இண்டிபெண்டன்ஸ் வர்ற வரைக்கும் எனக்காக சம்ஸ்காரம் அவருக்கு வேண்டியதையும் பண்ணிக்கிறார் எனக்கும் பண்ணுறதும் பண்ணுறார் அவர் அதுக்கப்புறம் நான் ஒரு இண்டிபெண்ட் ஆனத்துக்கு பிறகு நானே பண்ணிக்கணும் இந்த ஜீவனுடைய க்ஷேமத்துக்கு நானே பண்ணி ஆகணும் அப்போ எதுக்கு சொல்கிறோம்னா அதுக்கப்புறம் எப்போ முடியலையோ அப்போ நமக்கு பதிலாக இன்னொருத்தர் பண்ணுறாங்க இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது இந்த ரிச்சுவல்ஸுக்கெல்லாம் ஸ்வதர்மான்னு பேர் தர்மான்னு பேர் தர்மம் செய்ய வேண்டியது இதெல்லாம் நம்முடைய கடமை அதே மாதிரி இதில் இதெல்லாம் வந்து ஏதோ குருட்டு நம்பிக்கை இல்லை இதனுடைய அதிர்ஷ்ட சக்தியை ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனால தான் பிரமாண ஏக்கமத்திகி சொன்னோம் வேதம் சொல்லியிருக்கு அஹர் அஹ சந்தியாம் அஹஹா அஹஹா சந்தியாம் ஒவ்வொரு வேளையிலையும் இந்த சந்த ப நாள்தோறும் சந்தே சந்தியாதேவியை உபாசனம் பண்ணி ஆகணும் ரிச்சுவல்ஸ் அப்புறம் ஃபேமிலி டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியெலாம் இருக்கு அதெல்லாம் தர்மத்துக்குள்ளே வருகிறது அப்புறம் பாவனை அம்மா அப்பாவை தெய்வமாக நினைக்கிறது எல்லாரையும் தெய்வமாக நினைக்கிறது பூமியை தெய்வமாக நினைக்கிறது மரத்தை தெய்வமாக நினைக்கிறது எல்லாத்தையும் தெய்வ பாவனை ஆட்டிடியூட்ஸ் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அது அதுக்கப்புறம் வேல்யூஸ் இந்த நாலு தான் தர்மம் மறக்காதீங்க இதுதான் அறம் இதுக்கு நால் ஜென்ம பத்தல் ஆக ஷடங்குகள் கடமைகள் பாவனைகள் பண்புகள் இந்த நான்கும் சேர்ந்துதான் அறம் என்று அழைக்கப்படுகிறது இதனால் ஏற்படும் ஆற்றல் எல்லையற்றவை வரையறையா வரையறுக்க முடியாது இதெல்லாம் சேர்ந்து தான் தர்மம் தர்மத்தை காப்பாற்று தர்மத்தை காப்பாற்றுனா என்ன அர்த்தம் சடங்குகளை விட்டு விடாதே குடும்பத்தில் இருக்கிற பொறுப்பு கடமைகளை விட்டு விடாதே உனக்கு நீ செய்ய வேண்டிய கர்ம கடமைகளை செய்யாமல் இருந்து விடாதே ஒழுங்கா குழி ஒழுங்கா சாப்பிடு ஒழுங்கா பல்லு தை எல்லாம் இருக்கே அது நீ செய்ய வேண்டியது அப்புறம் ஃபேமிலிக்கு செய்ய வேண்டியது நீ பண்ண வேண்டிய ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் பண்ணு நல்ல பாவனைகளை வளர்த்துக்கொள் பாசிட்டிவாக திங்க் பண்ணு நெகட்டிவாக திங்க் பண்ணாதே அப்புறம் வேல்யூஸை டெவலப் பண்ணு என்ன தமிழோ இங்கிலீஷ் அதனால் பண்புகளை நன்றாக வளர்த்துக்கொள் இதுதான் ஸ்வதர்ம நிஷ்டா இதை விடுறதே இல்லை வேதத்தில் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு நேற்றுக்கு வரலட்சுமி பூஜைன்னா பண்ணிவிடுறது அதுக்கப்புறம் இன்றைக்கி சனிக்கிழமைன்னா சரி என்ன சொல்லியிருக்காங்களோ சரி ஒபே பண்ணுறது முடிஞ்சதுன்னா இது நாராயணா ஓன்னமோ நாராயணாயா சொல்லேன் அப்படின்னா நாராயணாயா சொல்கிறதுக்கு என்னென்ன ஒரு அட்லீஸ்ட் பதினாறு தடவை சொல்லு ஸ்வதர்ம நிஷ்டா இருக்கணும் அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா மனசில் அழுக்கு வருமா நல்ல என்க்ளோஷர்லாம் போட்டு தர்மத்தினால ஈஸ்வர பக்தினால் எல்லாம் இது பண்ண உடனே நம்ம வந்து ரொம்ப ப்ரொடெக்டட் ஆகிடும் பொல்யூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே முதல்ல விடப்படாது மைண்டு பொல்யூட் ஆகிறதுக்கு சான்ஸ் கொடுக்கவே விடாது ஏற்கனவே இருக்கிறத குப்பையெல்லாம் வெளியில் அனுப்புறதுக்கு வேலை விட்டு விட்டு புதுசாக குப்பையை உள்ளேவனா போட்டுப்பானா ஆகையினால் விஷுத்திகி சுத்திகி சொன்னால் போகாதோ விஷுத்திகி நன்கு சுத்தம் அடைகிறது மனத்துக்கண் கண் மாசு இல்லாதவன் ஆகிவிடுகிறான் நிறைய பேர் என்ன நினச்சின்னு இருக்காங்க இந்த மனத்துக்கண் மாசில நாதல் இருக்கே இந்த குரலை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் நான் அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அனைத்து அறன் மனத்துக்கண் மாசில நாதல் அப்படி படிக்கணும் மனத்துக்கண் நாதல் அனைத்து அறன் படிக்கக்கூடாது நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல செயல்களும் செயல்களின் நோக்கம் மனம் தூய்மை அடைய வேண்டும் என்பதற்காக புகழடைய வேண்டும் என்பதற்காக பெருமைக்காக அல்ல ஆரவாரத்தோடு செய்யாதே உள்ளத்தின் ம உள்ளத்தின் தூய்மைக்காக உள்ளத்தின் அமைதிக்காக அறச்செயல்களை செய் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு எல்லோரும் என்ன நினச்சின்ட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை இந்த பூஜை புனஸ்காரம் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் நாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை மனசு சுத்தமாக இருந்தால் போகும் மனசு சுத்தமாக இருக்கிறதுக்கு என்னையா வழி இருக்குது அதை சொல்லு மனசு சுத்தமாக இருக்கு என்ன வழி இருக்குது நம்மளை சுற்றி நல்ல நியூஸாக வருது நமக்கு அதனால் கூடிய மட்டும் வந்து ஏதாவது தேவையில்லாதெல்லாம் காதில் விழறது தேவையில்லாதெல்லாம் கண்ணில் பார்க்க வேண்டியிருக்கு ஆகையினால இதெல்லாம் என்ன பண்ணுறது நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் தஸ்மா ஜிரதெலாம் உள்ள விஷ பாம்புகள்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பறநிந்த சும்மா க கமெண்ட் அடிச்சுட்டே இருக்கிறது இதெல்லாம் அனாவசிய வேலைகள்லாம் என்னென்னா அதெல்லாம் பாம்புலாம் உள்ளே விடுற மாதிரி மனத்துக்கண் மாசில நாதல் அது நிறைய பேர் மனம் மன மன மனம் தூய்மை அடைய வேண்டும் அறம் என்பது அவ்வளவே மற்ற நேரம் என்ன பண்ண போகிற நீ அறம் என்பது அவ்வளவே அதாவது அறத்தின் நோக்கம் தூய்மை மறக்காதீங்க அதுதான் இங்கே போடுறது அறத்தின் நோக்கம் தூய்மை மனம் தூய்மை அடைய வேண்டுமானால் அறத்தை இடைவிடாது செய்ய வேண்டும் இந்த உடல் இந்த உடம்பில் சக்தி குறையிற வரைக்கும் உடம்பால் செய்கிற புண்ணியத்தை பண்ணி ஆகணும் அப்புறம் உடம்பில் சக்தி இல்லை படுத்துட்டோம் நமக்கு சக்தி குறைஞ்சி போச்சுன்னா மனசால் எவ்வளவோ புண்ணியம் பண்ணலாமே அதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கலாமே சும்மா படுத்துண்டே லோகா சமஸ்தா சுகினோபவந்தும் சொல்லிகிட்டு இருந்தால் கூட போறோம் எல்லோரும் இன்பற்று இருக்கட்டும் எல்லோரும் இன்பற்று இருக்கட்டும் சொல்லிகிட்டே இருக்கணும் பைத்தியன்னு சொல்லுவான் சொல்லிட்டு போட்டுமே அவனுக்கும் நல்லா நடக்கட்டும் சொன்னால் புண்ணியம் நிறைய கூடும் அதில் கவனமாக இருக்கணும் நமக்கு ரெண்டே ரெண்டு தான் சம்பாதிக்கணும் ஒன்று புண்ணியம் இன்னொன்று ஞானம் வேறொன்னும் மற்றதெல்லாம் ஆனந்தமாக இருக்கும் இந்த புண்ணியமும் ஞானமும் இல்லைன்னு சொன்னால் என்ன இருந்தும் பிரயோஜனம் கிடையாது அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை இப்படி எப்படி சொல்லுவாங்க அதை யார் புகழ்வாங்கிற நீ புண்ணியம் பண்ணியன்னா மூர்த்தி புண்ணிய கோட்டின்னு சொல்லி மகான்கள் புகழ்வார்கள் நமக்கு மகான்கள் புகழற மாதிரி வாழணும் மற்ற இந்த ல அறிவே இல்லாத ஒழுக்கமே இல்லாதவன்லாம் புகழணும்னு நாம் நினைக்க முடியுமா நடக்குமா அது தேவையாது அதெல்லாம் தேவை அதில் ஆத்ம விஷுத்தி அஸ்ய ஆத்மானா இந்த இடத்துல மனசு மனசு நல்ல சுத்தமாக விசுத்திரஸ்ய அப்புறம் என்ன அப்படி சுத்தமாக இருக்கிற மனசில் அது என்னதுன்னா தெளிந்த நீர் போன்ற உள்ளம் தெளிந்த நீர் போல போன்ற உள்ளம் அது இயல்பாகவே தூய்மையும் அமைதியும் வளர்க் வளர்ந்திருக்கிற உள்ளம் அதுக்கு வந்து குரு வந்து தத்துவமசி அப்படின்னு உபதேசம் பண்ணினார்னா உடனே சொ சொன்னது கல்புர புத்தி மாதிரி உடனே புரிஞ்சு போயிடுது தேனே விசுத்த புத்தேகே பரமாத்ம அவனுக்கு அவனுக்குத்தான் ஜீவாத்மாவை நீக்கி இந்த தன்னுணர்வை நீக்கி பேருணர்வு தன்னுணர்வை நீக்கி பேருணர்வே அனைத்தும் பேருணர்வின் வெளிப்பாடே அனைத்தும் அப்படிங்கிற உண்மை விளங்கும் பரமாத்ம வேதனம் பரம ஆத்ம வேதனம் மேலான உயர்ந்த மெய்ப்பொருளை பற்றிய தெளிந்த அறிவு இதெல்லாம் நீங்கள் நடுவில் சப்ளை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் விவேக சாதன சதுஷ்டய சம்பத்தி சாதன சதுஷ்டய அப்புறம் குரு உபசதனம் குரு உபசதனமான பிறகு குரு குருவினுடைய உபதேசத்தை கேட்கறது கேட்குறது மனசில் திரும்ப ஸ்ரவண மரணங்கள்லாம் பண்ணுறது அதனால எல்லாம் அதை போட்டுவிட்டார் பரமாத்மா வேதனங்கிறதுல எல்லாம் அடக்கம் விஷுத்தபுத்தே பரமாத்ம வேதனம்னா புத்தி விஷுத்தபுத்தி சாதனச்சுஷ்டய சம்பத்தி குரு உபசதனோ குரு உபதேச உபதேஷ்வணம் மனனிதிசனம் இதனால் பரமாத்ம வேதனம் அதனால் என்ன ஆச்சுன்னு தின ஏவாரசமூல நாசம் அதனால தான் பரமாத்ம வேதனைய ஆத்மக்கியோதேன சம்சார சம்சாரம்னா என்ன இந்த மறுபடியும் மறுபடியும் உழல்வது சுகதுக்கங்களில் உழல்வது சம்சாரத்தில் சமூலம் சமூலம்னா என்ன சம்சாரத்துக்கு காரணமான அஜானம் அதுதான் மூலம் இத்தனை நேரம் அதுதான் படிச்சிருக்கோம் அக்ஞான மூலோயம் இப்படி தானே படித்தோம் பந்தஹா இந்த பாருங்கள் இதுக்கு முன்னாடி நூற்றி நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம் துக்க மூலோயமனாத்மபந்த தாபம் நாதிரனந்தயிரித ஜன்மாப்பயவியாதிஜராதி அது ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் சமூலநாசகனர்த்தம் இந்த துன்பமும் இருக்காது துன்பத்துக்கு காரணமான அஜானம் மரத்தை வேரோட வெட்டி சாய்க்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது மேலே வெட்டி விட்டு உள்ளே வேர் இருந்துன்னா பழபடியும் துளிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் என்ன கீழே குழியை பறித்து நல்லா வேரையும் புனிங்கிடணும் அது மாதிரி இங்கேயும் என்னென்னா அதுக்கு சம்சாரத்துக்கு மூல காரணமாகிய அஜானத்தோடு சேர்ந்து போயிடுங்கிறார் சமூல நாசக சம்சார சமூல நாசகம் மூலத்தோடு இது வேரோடு நீங்கிவிடும் அறியாமை திரும்பவும் வரார் மீண்டும் அறியாமல் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னால் அறியாமை போயிடுத்து விபரீத பாவனை இருக்கலாம் விபரீத பாவனையும் தியானத்தினால் ஆத்ம தியானத்தினால் போயிடும் அதுதான் விஷயம் ஆக இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுறேன் ஸ்ருதிப்பிரமாண ஏகா மதிஹி இதை நீங்கள் வாழ்நாள் முழு இந்த ஸ்லோகத்தை தினம் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஸ்ருதி பிரமாணைக மதேஸ்வதர்ம நிஷ்டாத்தைய இவாத்ம விஷுத்திரசிய விஷுத்த புத்தே பரமாத்ம வேதனம் தேனெசம்சார சமூலநாச ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் வேதத்தை கிட்டியாக பிடிச்சிக்கோ கடமைகளை ஒழுங்காக செய் மனசை சுத்தமாக வச்சுக்கோ குருக்கிட்ட போய படி உண்மையை புரிஞ்சுக்கோ துன்பத்திலேருந்து அடியோடு விடுபட்டு ஆனந்தமாயிரு இந்த ஜென்ம சாஃபல்யம்னா இந்த ஜென்ம ஜ பிறவி எடுத்ததுனுடைய பயன் சாஃபல்யம்னா என்ன பலேன சக வர்த்தத்தை சாஃபல்யம் பலனோட சாபல்யம் சொல்லப்படாது சாஃபல்யம் சா சாஃபல்யம் பலனோட இருக்கிறது ஜென்ம சாபல்யம்லாம் சொல்லப்படாது சாபல்யம்னா வந்து ஆசை சபலம் சொல்கிறோம் இல்லையா அதுலேருந்து வருது அந்த இது இல்லை சாஃபல்யம் பலன் பிறவி பயன் இந்த பிறவியானது பயனடைந்தது இன்றைக்கி ராத்திரி தூங்க போது இன்றைய நாள் பயனுள்ள நாளாக இருந்தது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் படுக்கிறபோது வரணும் சூஷாச்சமே சுதினஞ்சமே ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கிற உறங்க போகிறபோது இன்றைய நாள் பயனுள்ள நாளாக அமைந்தது ஒவ்வொரு நாளும் அப்படியே படுத்தால் ஜென்மா போது என்ன ஆகும் பயனுள்ள ஜென்மா அதனால் வியர்த்த ஜென்மாவாக்கப்படாது வீணாக்கப்படாது ஆக இன்றைக்கு இவ்வளவு ஏதோ இன்றைக்கு இவ்வளவு புண்ணியம் அதனால தான் காலையில் எழுந்தவுடனே பிளான் பண்ண சொல்கிறாங்க ராத்திரி வரைக்கும் இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு பெட்லியோ எழுந்து உட்கார்ந்த உடனே சொல்லிவிடுவோம் வைகரை யாமம் துயில் எழுந்து முதல்ல என்னென்னா தான் செய்யும் நல்ல அறமும் கா வைகிற யாமம் துயில் எழுந்து ஆச்சாரக்கோவை பாட்டு வைகர யாமம் துயில் எழுந்து காலையில் எழுந்து வீட்டில் உட்காந்துண்டு இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் நான் என்னெல்லாம் புண்ணியம் பண்ணுறது தான் செய்யும் நல் அறமும் அந்த அறம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு இறைவன் அருள் புரியணும் ஒன் பொருளும் அதுக்கு என்னுடைய தாய் தந்தை சுற்றத்தார் எல்லாரும் உதவி செய்யணும் நான் எல்லாரையும் வணங்குறேன் ஒன் பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை கௌதமர் சொல்றார் பிரம்மே முகூர்த்தே உத்தாய ஆத்மனோ ஹிதம் ஸ்ரீகுரும் விஷ்ணும் நமஸ்கிருத்திய மாதரம் பிதரம் ததா அப்படியே இருக்கு காலையில் அதிகாலையில் எழுந்து தனக்கு நன்மையை தரையக்கூடிய விஷயங்களை சிந்தனை பண்ணணும் தனக்கு நன்மைன்னா மற்றவனை கெடுக்கிறது இல்லை எல்லாருக்கும் நல்லது பண்ணுறது தான் எனக்கு நன்மை எனக்கு கெடுதல் செய்கிறவனுக்கும் நல்லது செய்கிறது தான் எனக்கு நல்லது அதில் அப்படி நினைக்கணும் நல்ல அறமும் காலையில் எழுந்து பிராமே முகூர்த்தே உத்தாய சிந்தையே ஹிதம் தனக்கு நன்மை தருவ தர வேண்டியதை நினைக்க வேண்டும் அதுக்கு என்ன ஸ்ரீ குரும் விஷ்ணும் நமஸ்கிருத்திய குருவை நமஸ்காரம் பண்ணு விஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணு மாதரம் பித்தரம் ததா விஷ்ணுன்னா என்ன இறைவன் அதுக்காக சிவனை கும்பிடக்கூடாது விஷ்ணு அதெல்லாம் அந்த அர்த்தத்தில் இல்லை விஷ்ணும் நமஸ்கிருத்திய ஸ்ரீகுரும் விஷ்ணும் நமஸ்கிருத்திய பொதுவாக காக்கும் கடை ஒழுங்குறதுனால அவரை சொல்கிற வழக்கம் இப்படி இல்லாமல் அதுதான் அந்த இந்த தேசத்தை நினைச்சா என்னவோ பண்ணுறது உலகத்திலையே இப்படி பார்க்க முடியாது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் நிறைய மகான்கள்லாம் சொல்கிறாங்க விவேகானந்தர் வந்து இங்கிருந்து கிளம்பி போகிறார் வெளிநாட்டு போயிட்டு வந்தவர் பாம்பனில் இறங்கின உடனே பொருள்றாரே பூமியில் ஏன் அந்த காலத்தில் ஏன் பொருள்றாருன்னா நான் இங்கேருந்து போகிறத்துக்கு அவர் சொல்கிறார் நான் அந்த நாட்டுக்கெல்லாம் போனேன் பல காரணம் அவர் சொல்கிறது நான் அந்த நாட்டுக்கெல்லாம் போனேன் இந்த நாட்டினுடைய மகிமை இப்போ தான் புரியுறது எனக்கு வெளியில் போனால் தான் தெரியும் இங்கே இருக்கிறபோது ஏதோ வெளியில் இருக்கிறதுலாம் ரொம்ப ம மோகமாக இருக்கும் போய் பார்த்தப்புறம்தான் தான் தெரியும் இதோட வேல்யூ எவ்வளோ மிஸ் பண்ணுறோன்னு தெரியும் அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம் இனி தயோஹோ விவேகா நூற்றி நாற்பத்தொம்போது நூற்றி ஐம்பது ரெண்டு ஸ்லோகமும் என்ன சொல்லியிருக்குன்னா கதம் விமோக்ஷா எப்படி மோக்ஷம் அடையிறது எப்படி மோக்ஷம் அடையிறது அதுக்கு உபாயம் சொல்லியாச்சு இப்போ இன்னும் ஒன்றே ஒன்று தான் பாக்கியிருக்கு கோனாமபந்தா ஆன்சர்ட் கதமேஷ ஆகத்தா ஆன்சர்டு கதம் பிரதிஷ்டாசிய பதில் சொல்லியாச்சு கதம் விமோக்ஷா இப்போ தான் முடிச்சிருக்கோம் ஓசாவனாத்மா முதல்ல அதுக்கு பதில் சொல்லியாச்சு முதல்ல அதுதான் தான் பதில் பரமக்க ஆத்மா ரெண்டாவது அதுக்கு தான் பதில் ஆர்டர் அவர் மாற்றிருக்கார் முதல்ல அனாத்மாவோட லக்ஷணம் அப்புறம் ஆத்மாவோட லக்ஷணம் அப்புறம் வந்து பந்த லக்ஷணம் அப்புறம் வந்து இந்த பந்த காரணம் பந்த காரணம் அப்புறம் மோக்ஷ காரணம் மோக்ஷ உபாயம் இப்போ என்னென்னா அந்த உபாயத்தை இன்னும் விஸ்தாரமாக சொல்ல போகிறார் தயோகோ விவேகா ஆத்மானாத்ம விவேகா இதை தான் அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கணும் உண்மையிலேயே இந்த இண்டிவிஜுவால் இந்த இந்த தன்னுணர்வை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும் தன்னுணர்வு அந்த இண்டிவிஜுவாலிட்டி என்ன ஏன்னா என்னுடைய தன்னுணர்வு எல்லாம் ஒரே தன்னுணர்வு தானே மனைவிக்கு ஒரு தன்னுணர்வு இருக்குது கணவனுக்கு ஒரு தன்னுணர்வு இருக்குது நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது குழந்தைங்களுக்கு இருக்குது எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் இருக்குது நம்ம எல்லாரையும் பார்க்குற போது அவங்கள்ட்ட நமக்கு பிடிக்காத அம்சமும் இருக்குது பிடிக்கிற அம்சமும் இருக்கு இல்லையா எங்கிட்டையும் மற்ற நிறைய பேருக்கு பிடித்த அம்சம் பிடிக்காத அம்சம் இருக்குது எனக்கும் நிறைய பேர்கிட்ட பிடிச்சது பிடிக்காது இருக்குது அதுதான் ப்ராப்ளமே எல்லாரையும் அப்படி இப்படி யாராலே ஒத்துக்க முடிகிறது அது அப்படியே பாருப்பா அதில் நீ ஒன்றும் பில்டப் பண்ணாத இது இப்படி இருந்தால் நன்னா இருக்கும் அப்படி இருந்தால் நன்னா இருக்கும்லாம் சொல்லிகிட்டு இருக்காது நடக்காது அவனால் எப்படி இருக்கான்னா நிகிரஹ கிம் கரிஷதி சதிருஷம் ஜேஷ்டத்தை ஸ்வசியாக பிரகிருதேர் ஜானவா முடிஞ்ச வரைக்கும் எது முடியுமோ சொல் ஆனால் அதெல்லாம் அப்படியே உலகத்தை ஒத்துக்கோ அதுதான் நிறைய பேருக்கு முடியுது இதனால் இந்த தன்னுணர்வை நிறைய மீட் பண்ண வேண்டியிருக்கு சந்திக்க வேண்டியிருக்கு இந்த தன்னுணர்வுகள் எதுவுமே உண்மை இல்லை ஆனால் உண்மையில்லாத ஒன்றை உண்மை உண்மை உண்மையில்லாத விஷயத்துக்கு உண்மைத்தன்மை கொடுத்து நாமும் துன்பப்பட்டு பிறருக்கும் துன்பத்தை கொடுத்து எதுக்கு இப்படி அவஸ்தப்படுறேன்னு நான் சொல்லலை ஆதிசங்கர் சொல்கிறார் தொய் மையி சான்யத்ரை கோ விஷ்ணு வியர்த்தம் குப்பியசி மஹி மைய சஹிஷ்ணு சர்வஸ்மின்னி பசியாத்மானம் சர்வத்தோத்ஜ பேதாஜானம் பேத அஜானம் துவயி மயி ஏகோ விஷ்ணு உன்னிடத்திலும் என்னிடத்திலும் வேறு மற்றவரிடத்திலும் இருப்பது ஒரே விஷ்ணுதாங்கிறது மெய்பொருள் தான் வியர்த்தம் குப்பியசி வீணா கோவப்படுறேன் ஏதோ கான்டெக்டில் சொல்கிறேன் மயி அசஹிஷ்ணு என்னை பொறுத்துக்க முடியாமல் எங்கிட்ட ஏன் கோவப்படுறேன் சர்வஸ்மின்னி ஆத் பஷ்ய ஆத்மான எல்லா இடத்துலையும் ஆத்மாவையே பார் சர்வாபூதானி வரப்போகிறது கீதேனே வரப்போகிறது சர்வஸ்மின்னபி பசிய ஆத்மானு சர்வத்திர பேத அஜானம் உத்ஸிருஜ எல்லா இடத்துலையும் இருக்கிற இந்த வேற்றுமை அறியாமையை தூக்கி போடு இவ்வளவு எளிமையாக பஜகோவிந்தத்தில் சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கு இவ்வளோ சாஸ்திரம் படிக்க வேண்டியிருக்கு ஆத்ம தே நரக்க நிகூடாக யார் இந்த ஜானம் இல்லாமல் இருக்கானோ அவன் நரகத்தில் வந்து வாட்டி எடுக்கப்படுறாங்கிற ஞான விமூடா தே நரகநிகூட

अम्बुवापीस्थम् कोशैरन्नमयाज्ञैः पञ्चभिः आत्मानसंवृतो निजशक्तिसमुत्पन्नैः शैवलपटलैः இவாம்புவாபீஸ்தம் இந்த ஸ்லோகம் மீட்டர் இப்படி தான் இருக்கும் படிக்க முடியாது இப்படி தான் இருக்கும் இது மாதிரி விவேக சுடாமலே அங்கங்கே வரும் இந்த மீட்டர் மாறும் இப்போ என்ன சொல்கிறார் விவேகத்தை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் விஸ்தாரமாக பண்ணுறார் ஏற்கனவே விவேகம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட முதல்ல சுருக் சுருக்கமாக சொல்லியிருந்தது முதல்ல ஸ்தூல சரீரம் சரீரம் காரண சரீரத்தை சொன்னார் அதுவே விவேகந்தான் அனாத்ம விவேகந்தான் ஆத்மாவை பற்றியும் சொல்லியாச்சு ஆத்மாவோட லக்ஷணமும் அனாத்மாவோட லக்ஷணத்தையும் தெரிஞ்சுக்கிறது தானே விவேகம் ஆத்மாவோட லக்ஷணம் என்ன அனாத்மாவோடய லக்ஷணம் என்ன ஆ ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் சரீரத்தோட டெஃபனிஷன் பார்த்துட்டோம் ஏற்கனவே மாயையை பற்றி சொல்கிற போதும் அதுக்கு முன்னாலேயும் பார்த்துருக்கோம் ஸ்தூல சரீரத்துக்கே ஐம்பத்தி மூணு ஸ்லோகம் போயிருக்கு இல்லையா ஸ்தூல ஷரீரில் மூணு சேர்த்து தான் ஐம்பத்தி மூணும் ஞாபகம் இல்லை எல்லாம் தனித்தனியாக பார்த்துருக்கோம் நிறைய ஸ்லோகங்கள் அதற்காக பார்த்துருக்கும் இங்கே என்ன பண்ணுறாருன்னா பஞ்ச கோஷ விவேகம் பஞ்ச கோஷ விவேகம் இது வந்து உபனிஷத் பண்ணியிருக்கு தைத்திரியோபனிஷத்தில் பண்ணப்பட்டிருக்கிற பஞ்ச கோஷம் அதை இங்கே எடுத்துக்கிறார் இந்த ஸ்தூல சூக்ம காரண சரீரம் இருக்கே இந்த காரண காரணசரீரம்தான் ஆனந்தமய கோஷம் காரண காரணசரீரம்தான் ஆனந்தமய கோஷம் சரீரத்தில் மூணு கோஷம் இருக்குது கோஷம்னால் மறைப்பு இப்போ வந்து கோஷம்னால் ஒரே இப்போ கத்தியை போடுறதுக்கு ஒரு உரை இருக்குது கத்தியை ஒரு உரையில் போட்டு வை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த ஒரு உரையில் போடுற போது அந்த கத்தி உரை என்ன பண்ண கத்தி உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த உரை கத்தியை மறைச்சிருக்கு அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஆத்மாவை இந்த அஞ்சு கோஷம் மறைச்சிருக்கு அப்படிங்கிறார் மறைச்சிருக்கிற மாதிரி மறைச்சிருக்கு ஓ படிக்காத வரைக்கும் வேதாந்த் சாஸ்திர விசாரம் குருக்கிட்ட உட்காந்து இப்படி படிக்காத வரைக்கும் மறைச்சிருக்கிற மாதிரி இருக்குது படிக்க போது தெரிகிறது ஓ இது மறைச்சிருக்கிற மாதிரி இருக்குன்னு தெரியுது அது வந்து அதுதான் மறைச்சிருந்ததுன்னு அப்புறம் தெரியுது ஆனால் உண்மையிலே அது மறைக்க முடியாது ஏன்னால் என்னால் அறியப்படுவது எதுவும் என்னை மறைக்க முடியாது ஆனால் என்னால் அறியப்படாதவரை என்னை மறைத்திருப்பது போல இருக்கிறது நான் அதை கவனிக்கலை என்னையே இது மறைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலை இப்போ வந்து இந்த இந்த பொலிட்டிக்கலாக பார்த்தோமானா அங்கே ஒரு லீடர் இருப்பார் இங்கே உள்ளூரில் ஒரு ஆள் இருப்பார் இவர் என்ன பண்ணுவார்னா இவரோட இது இந்த எல்லாம் என்ன பண்ணிப்பார் அவர் அவரை பற்றி தானே பெரிஷாக பண்ணிப்பார் பண்ணி என்ன பண்ணுவார்னா அவரோட லீடரை சின்னதாக காட்டுவார் ஆனால் இவருக்கு பவர் யார்கிட்டிருந்து வருது அவர்கிட்ட இருந்து வருது இப்போ இங்கே இவரோட பிரக்கியாதி தான் பெருசாக இருக்கும் அவரை மறைச்சிருக்கிற மாதிரி இருக்கு உண்மையில் அவர் இல்லைன்னா இவர் இல்லை ஆனால் இவர் தான் பெருசாக இங்கே காமிச்சுப்பார் அது மாதிரி புரியறதுக்காக சொன்னேன் யாரையும் ஒன்று நமக்கு சொல்லி என்ன போகிறது நமக்கு எல்லோரும் ஒன்று தான் அப்போது இந்த பஞ்ச அந்த சூக் சரீரத்தில் தான் விஜானமய கோஷம் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் இருக்குது சூக்ம சரீரத்தில் மூணு கோஷம் அப்புறம் அன்னமயம் வந்து ஸ்தூல சரீரம் ஆ ஸ்தூல சரீரம் ஒரு கோஷம் காரண சரீரம் இன்னொரு கோஷம் இந்த சூக்ம சரீரத்தையே மூணாக பிரித்து மூணு கோஷமாக சொல்கிறோம் ஆக மூணை இப்போ அஞ்சாக விரித்து அதை கொஞ்சம் விளக்கி சொல்லி என்ன பண்ணுறதுன்னா ரிமூவ் பண்ணுறது இது அதில் இருக்கிற அபிமானத்தை விடுறத்துக்கான வழி நம்ம உடம்பில் நமக்கு இருக்கிற அபிமானத்தை விடணும் நம்ம பிராணனில் இருக்கிற அபிமானத்தை விடணும் மனசில் இருக்கிற அபிமானத்தை விடணும் புத்தியில் இருக்கிற அபிமானம் அறிவில் இருக்கிற அபிமானத்தை விடணும் ஆனந்தத்தில் இருக்கிற அபிமானத்தையும் விடணும் எல்லா அபிமான நிவர்த்தி அர்த்தம் எடுத்து உக்காத்தி வச்சு அதோட லட்சணங்கள் உபச்சாரங்கள்லாம் சொல்லி கடைசியில் என்னென்ன வெட்டு இந்த ஆடை வெட்டுறான் இல்லையா அதுக்கு வந்து என்னமா அந்த ஆடுக்கு என்னெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி அதை கோவில்லையே குழு அந்த நார்த்லெலாம் பார்த்தா தெரியும் பெரிய பெரிய அந்த ராஜஸ்தான் இந்த பக்கம்லாம் பார்த்தா பெரிய பெரிய கடை ஆடெல்லாம் வெட்டி வள வளர்த்துட்டு இருப்பான் கோயிலேயே வர்றவெல்லாம் அந்த ஆடை நமஸ்காரம் பண்ணிட்டு போவான் என்ன அங்கெல்லாம் இருக்கும் இந்த ராஜஸ்தான் அந்த எல்லாம் பார்த்துருக்கேன் பெரிய பெரிய ஆடு கோயிலுக்குள்ளே இருக்கும் எப்போவுமே இருந்துட்டுருக்கும் ஒன்று அதனாலே என்னென்னா அந்த இந்த ஆட்டுக்கு எல்லோரும் வந்து வாங்கி போடுவாங்க அதுக்கெல்லாம் சந்தனம் வைப்பான் எல்லாம் பண்ணுவான் எல்லாம் பூஜையெல்லாம் நடக்கும் ஆனால் அதுக்கு ஒரு பர்டிகுலர் டே இருக்கு அன்னைக்கு கொண்டு வந்து அந்த ஆடை வந்து நம்ம ஊர்லேயும் பார்த்துருக்கோம் இந்தியெல்லாம் இப்போல்லாம் நடக்கிறதா தெரில அதை மஞ்சள் தண்ணியில் குளிப்பாட்டி அதுக்கு வேப்பிலை மாலை எல்லாம் போட்டு ஊர் முழுக்க அந்த டமாரெல்லாம் அடித்து ஊரெலாம் சுற்றி வந்து அதுக்கு முன்னாடி ஆட்டம் பாட்டமெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு கொண்டு அந்த 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 பலிப்பீடத்துக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தி அதை அதை வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஆளை வச்சு அறுவாளை வச்சுட்டு ஆடு ஆடுன்னு ஆடுவோம் சுற்றின்ண்டே இருப்போம் அப்புறம் எப்போ போடுவான்னு தெரியாது புட்டார்னு ஒரு போடு போடுவான் ரெண்டாக போடு எருமையவே வெட்டி விடுவான் பெரிய எருமையவே வெட்டுவான் நான் நேரில் பார்த்துருக்கேன் ஒரே பெரிய கத்தியாக வச்சுருந்து ஆடுவோம் அந்த எருமை மாட்டை கொண்டு நிறுத்தி எருமை மாட்டுக்கு அவ்வளோ இதெல்லாம் பண்ணி எருமை மாடை வெட்டி விடுவோம் எதுக்கு வேறு ஒன்றும் இல்லை நம்ம அகங்காரம் தான் அந்த எருமைங்கிறது வேறு என்ன தமசு தான் அது சிம்பாலிக்கே அப்படி பண்ணுறான் இவன் வெட்டிவிட்டு பழைய படியும் தூங்கிடுவான் அந்த தூக்கத்தை ஜெயிக்கிறதுக்கு தான்ப்பா சொல்லியிருக்கு எருமைங்கிறது வேறு என்ன தமோ குணம் அம்பாள் வந்து எரும மாட்டை வந்து இது பண்ணியிருக்கா மகிஷாசுரன்னா என்னதுன்னா அது சிம்பாலிக்காக சொல்லியிருக்கு நம்முடைய தமோ குணம் அஜானம் சோம்பேறித்தனம் தமோ குணத்தினுடைய காரியங்கள் நிறைய இருக்குது இல்லை யாரையும் லட்சியம் பண்ணுறதில்ல இந்த மாதிரி பிரமாத ஆலசிய நித்ராபிகி அதை ஜெயிக்கணும் அதுதான் மகிஷாசுரன் எல்லாருக்குள்ளேயும் மகிஷாசுரன் இருக்கு என்ன அந்த மகிஷாசுரில் வதம் பண்ணணும்னா என்னென்ன நம்ம தான் வதம் பண்ணணும் எதாலன்னா எல்லா சக்தியும் சேர்த்துக்க வேண்டிதான் பணத்தாலையும் செல்வத்தினாலேயும் வீரத்தினாலேயும் அறிவாலையும் அதை ஜெயிக்கணும் மகா காளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி அஷ்டாதஷபுஜ துர்கா மகாலட்சுமி சொல்லி தொடர்ந்து நாளைக்கு பார்போம் சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணத்தோஸ்மியம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ओ शातिशाशाति हरि ओम आदि गुरुनाथ स्वामी की जगन्माता भुवनेश्वरीदेविकी सगुनाथ महाराज की